நாட்டின் 28வது ராணுவ தளபதியாக மனோஜ் முகுந்த் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். ராணுவ தளபதியாக பதவி வகித்து வந்த பிபின் ராவத் முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து ராணுவத்தின் புதிய தளபதியாக மனோஜ் முகுந்த் நரவனே பதவியேற்றுக் கொண்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டின் 28வது ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட மனோஜிடம் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் பொறுப்புகளை ஒப்படைத்தார். ராணுவத்தின் புதிய தளபதியான மனோஜ் கடந்த 37 ஆண்டுகளாக காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நெருக்கடியான பகுதிகளில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவ துணை தளபதியாக இதுவரை பணியாற்றி வந்த மனோஜ் இதற்கு முன்பாக கிழக்கு பகுதியில் உள்ள சீனாவுடனான சுமார் 4000 கிலோமீட்டர் எல்லையை காக்கும் பொறுப்பை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணுவ தலைமை தளபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிபின் ராவத்திற்கு பிரம்மாண்ட அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் இன்றுடன் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து அவருக்கு பிரியாவிடை உபசரிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்ற பிபின் ராவத் அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு அவருக்கு பிரம்மாண்ட அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதையடுத்து நாளை முப்படைகளின் தலைமை தளபதியாக அவர் பொறுப்பேற்க உள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடினமான நேரங்களில் தன்னுடன் இருந்த அனைவருக்கும் நன்றி கூறுவதாக தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளில் ராணுவம் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நாளை முதல் முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்கும் பிபின் ராவத் 2 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் நீடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள பிபின் ராவத்திற்கு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க நிர்வாகம் வாழ்த்து கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்காவின் உறவு மேலும் வலுப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காணாமல் போன 6 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டான். கோவில்பட்டி அடுத்த முத்துலாபுரம் கிராமத்தை சேர்ந்த ஜெய்சங்கர் ரேவதி தம்பதியின் 6 வயது மகன் நகுலனை காணவில்லை என்று பெற்றோர் நேற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் சிறுவன் நகுலனை அருள்ராஜ் போதையில் அடித்துக் கொன்றது தெரிய வந்தது. இதையடுத்து முத்துலாபுரம் கண்மாய் அருகே இறந்த சிறுவனின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்னதாக குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர்.